அதிமுக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. தேமுதிக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்த எண்ணிக்கை போதவில்லை என அதிருப்தி. காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை தர மறுக்கும் திமுக. கூட்டணியில் இணைய வருமாறு காங்கிரசுக்கு மக்கள் நீதி மய்யம் அழைப்பு. அத்திப்பட்டு அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது நாளாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு என தகவல். நாகை மாவட்டத்தில் வேர்க்கடலை அறுவடை மும்முரம். புயல் மற்றும் கனமழை பாதிப்பால் மகசூல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. மியான்மர் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆஸ்திரேலிய தலைநகர் சிட்னியில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் 1,94,97,704 பயனாளிகளுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டருகே வெடிபொருள் கார் நிறுத்தப்பட்ட வழக்கில் காரின் உரிமையாளர் மும்பையில் நீரோடையில் சடலமாக மீட்கப்பட்டார். ராமர் கோவில் கட்டுவதற்காக வீடு வீடாக சென்று நிதி திரட்டும் பணியை நிறுத்திக் கொள்வதாக ராம ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்திர டிரஸ்ட் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். ஃபாஸ்டாக் முறையை அடுத்து கார்களில் உயிர் பாதுகாக்கும் கருவியான ஏர்பேக் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள சாண்டியாகோ உயிரியல் பூங்காவில் 4 ஓராங்குட்டான் வகை குரங்குகளுக்கும் 5 பொனோபோ வகை குரங்குகளுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் அதிகரிப்பால் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் மீண்டும் இரவு நேர பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. லடாக்கில் இன்று காலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.6 பதிவாகியுள்ளது. ஐசிஐசிஐ வங்கி வீட்டு வசதி கடனுக்கான வட்டி விகிதத்தை 6.70% குறைப்பதாக அறிவித்துள்ளது. தங்களுடன் கூட்டணி அமைக்க வருமாறு காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் நீதி மய்யம் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. ஏப்ரல் 6 நடக்கவுள்ள தமிழக சட்டசபைக்கு கட்சிகள் மும்முரமாக தயாராகி வருகின்றன. இந்த தேர்தலில் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் தலைமையில் 3வது அணி அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. திமுக ஒதுக்க முன்வந்துள்ள தொகுதிகளை ஏற்க மறுத்துள்ள காங்கிரஸ் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலர் சி டி குமாரவேல் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் நீதி மய்யத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி முன்வந்தால் நல்லது என்றும் காங்கிரசுடன் வெவ்வேறு நிலைகளில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். இதனிடையே மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், ஐஜேகே கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரவி பச்சமுத்து, தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறோம், இன்னும் 2 நாட்களில் முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என்றார். இந்நிலையில் சென்னை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், திமுகவுடன் தொகுதி பங்கீடு விரைவில் முடியும் என எதிர்பார்ப்பதாகவும், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பேச்சுவார்த்தையை முடிக்க தயாராக உள்ளதாகவும் கூறினார்.
தற்போது திமுக ஒதுக்கீடு செய்ய முன்வந்துள்ள தொகுதிகள் போதுமானதாக இல்லை என்று தெரிவித்த பாலகிருஷ்ணன் மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை கேட்கவில்லை என்றார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகளுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை முடிவான நிலையில் தேமுதிகவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனவே தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் இருந்து முக்குளத்தூர் புலிப்படை விலகுவதாக நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாஸ் இடஒதுக்கீடு மூலம் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயத்தை புறந்தள்ள முதல்வர் பழனிசாமி முடிவெடுத்திருப்பதால் அக்கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் எங்கள் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கும் 84 தொகுதிகளில் இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்று கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் வல்லூர் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நிலக்கரி கையாளுதல், தூய்மை பணி உள்ளிட்ட பணிகளை 1000 மேற்பட்ட தொழிலாளர்கள் அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பணி நிரந்தரம் குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட வேர்க்கடலைகளை அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புயல் மற்றும் கனமழை பாதிப்பால் மகசூல் குறைந்து உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான காமேஸ்வரம், தாண்டவமூர்த்திக்காடு, பூவை தேடி, விழுந்த மாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்கார நெருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கரில் வேர்க்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. 105 நாட்கள் பயிரான வேர்க்கடலை வருடத்திற்கு 3 முறை பயிர் செய்யப்படுகின்றது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 1 முறையும், மே மாதத்தில் 1 முறையும், ஆகஸ்ட் மாதம் 1 முறையும் விதைக்கப்படுகின்றது. தற்போது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பயிர் செய்யப்பட்ட வேர்க்கடலை அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நிவர் புரேவி புயலின் காரணமாகவும் ஜனவரியில் பெய்த கனமழை காரணமாகவும் நிலக்கடலை மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடலையின் வேர்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கி செடி அழுகியதால் விளைச்சலும் குறைவு, அதன் தரமும் குறைவு என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறுவடை செய்ய கூலி வழங்க முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணமும் பயிர் காப்பீட்டுத் தொகையும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சத்தியமங்கலத்தில் வைக்கோல் உருளை ஒன்றின் விலை 120 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் வட்டாரத்தில் சுமார் 20,000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்த நிலையில் தற்போது அறுவடைக்கு பின் வைக்கோல் உருளை கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. நெல் அறுவடைக்கு பின் வயல்களில் கிடைக்கும் வைக்கோல் கால்நடைகளுக்கு உலர் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. கால்நடை வளர்ப்போர் ஆண்டு முழுவதும் தீவனமாக வைத்துக் கொள்வதால் இதற்கு தற்போது தேவை அதிகரித்துள்ளது. மேலும் காளான் வளர்ப்பில் ஈடுபடுவோர் வைக்கோல் வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த மாதம் பெய்த மழையால் நெல் பயிர்கள் சேதமடைந்ததால் வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் உருளை ஒன்று 120 ரூபாயிலிருந்து 250 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக கடும் வறட்சியை தாங்கி அதிக மகசூல் கிடைக்கும் நாட்டு பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் மீண்டும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருங்குளம், பாக்குவெட்டி, மருதங்கநல்லூர், ஆணையூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டு பருத்தி சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக பருவமழை அதிக அளவில் பெய்ததால் நீர்நிலைகள், கண்வாய், குளம், ஏரிகள், ஓடைகள், பண்ணை குட்டைகள் தற்போது வரை நிரம்பி முழு கொள்ளளவுடன் உள்ள நிலையிலும் விவசாயிகள் கடும் வறட்சியை தாங்கி அதிக மகசூல் கிடைக்கும் நாட்டு பருத்தியை ஆர்வமுடன் சாகுபடி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியில் 21 டன் வெண்பட்டு கூடுகள் 91,48,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய பட்டுக்கூடு ஏல அங்காடி தருமபுரியில் அமைந்துள்ளது. இந்த பட்டுக்கூடு அங்காடிக்கு கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பட்டுக்கூடு ஏலத்தில் கலந்து கொள்கின்றனர். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் மஞ்சள், வெள்ளை என தினசரி 5 முதல் 8 டன் வரையிலான பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்படும். இந்த மாதம் நடைபெற்ற ஏலத்தில் சென்ற மாதத்தை விட பட்டுக்கூடு வரத்து குறைந்து விலை உயர்ந்து 91,48,000 ரூபாய்க்கு விற்பனையானது. பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான 2 பிரச்சனைகள், ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று விலைவாசி உயர்வு. பெட்ரோல் வந்து 90 தாண்டி 100 நோக்கி போயிட்டு இருக்குது. சம்பளமும் வந்து மிக குறைவாக இருக்கும் போது எல்லாமே விலை ஏறும் போது எங்களால் சமாளிக்க முடியாது. சமையல் எரிவாயு வந்து இன்றைக்கு மானியங்களும் இல்லாமல் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது. அதேமாதிரி பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை, பெட்ரோல் விலை அதிகமாக உயர்ந்த காரணத்தினால் அத்தியாவசிய பொருட்களோட விலையும் அதிகமாக விலையேற்றத்துக்கு உள்ளாகுது. இதை சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் போட்டது தான் சட்டம் அப்படின்னா மக்களை கேட்டு எதுவுமே நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்களே. மக்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு, மக்களுடைய வரி வேணும், எல்லாமே மக்களது வேணும். ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் ஆட்சி பண்ண மாட்டீங்களா? மக்கள் பிரச்சனை இல்லை, அரசியலை தான் முக்கியமாக கருதுறாங்க. மக்கள் சேவையை பற்றி யாரும் முக்கியமாக கருதலை. மக்களுக்காக வேண்டிய என்ன செய்ய வேண்டுமோ இந்த சர்க்காரம் ஏதோ பொது தொண்டு எடுக்கலை. கூலி செய்கிறேன் நாங்கள், கூலி செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் எனக்கு கூலினா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போகிறேன். மறுநாள் போகிறதுக்குள்ளே அது காலியாகிடுது. பெட்ரோலுக்கே இப்படி போனால் மீதி இருக்கிற ஒரு 100-150 வந்து காய்கறிகள், இன்னும் அத்தியாவசிய தேவைகள், வீட்டுக்கு தேவையானது, இன்னும் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு தேவையானது, இப்படி எல்லாத்துக்குமே நெருக்கடி கொடுத்துட்டு யார் மட்டும் வாழ்ந்துட்டுருக்குறான். இருக்கிறதெல்லாம் தனியார் மயமாயிருச்சு. பெட்ரோல் விலை என்னென்ன இருக்குது? இன்றைக்கி 95 ரூபா வாங்குறேன் இணை ஒரு லிட்டருக்கு. டீசல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினீங்கன்னா இருக்க பொருள்லாம் விலை ஏறிடுச்சு. முடிஞ்சு எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்கிட்டால் தனியார் மயமாகிறது. ஒரே ஒரு முதலாளிக்கு உண்டு கொடுத்து வாழ்கிறதுக்கு பதிலாக எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. வர்றவங்க வாங்குறது சிறப்பு போகிறாங்க. குறைவான காசுக்கு வாங்க முடியல. அவங்க அதிகமான விலைக்கு விற்கிறதால குறைஞ்ச பொருளை வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க. காய்கிலோ 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. பொது சாமானியப்பட்ட மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாமே தலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்க காலகட்டத்தில் மக்கள் இன்னும் பெரிய செலவில் வரணும், எதுவும் செய்யணும், மக்கள் நல்லா நடக்கணும் அப்படின்னு வச்சாக்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும். பட்டுக்கோட்டையில் 9 வயது சிறுமி 2 மணி நேரத்தில் 23 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் ஓடி சாதனை படைத்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டும் தேர்தலில் ஜனநாயக உரிமையான வாக்கு யாருக்கும் விற்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாரிமுத்து மாலா தம்பதியரின் 9 வயது மகள் வர்ஷிகா 2 மணி நேரத்தில் 23 கிலோமீட்டர் தூரம் தொடர் ஓட்டம் ஓடி சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவி வர்ஷிகாவை நகராட்சி ஆணையர் சான்றிதழ் வழங்கி நோபல் உலக சாதனைக்கான பதக்கத்தை அணிவித்து பாராட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் மயிலாடும் பாறை சுற்றுலாத்தலம் உள்ளது. ரம்யமான சோலை வனப்பகுதிகளை காணும் வகையில் அமைந்துள்ள இந்த சுற்றுலாத்தலம் நெடுஞ்சாலைத்துறையில் சாலை ஓர பூங்காவாக முதலில் இருந்தது. பின்னர் அதனை வனத்துறை தனது வசம் எடுத்து பராமரித்து வந்தது. தற்போது திறக்கப்படாமல் உள்ள இந்த சுற்றுலா தலத்தை அவ்வழியே செல்லும் பயணிகள் சாலையில் நின்றபடி காணும் நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இந்த தலத்தை சுற்றுலாத்துறை வசம் ஒப்படைத்து பூங்காவை முறையாக பராமரித்து பயணிகள் வசதிக்காக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மேட்டூர் அருகே காளியம்மன் கோவில் திருவிழா தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதற்காக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மேட்டூர் அணை நீர்த்தேக்க பகுதியிலிருந்து தீர்த்தக்குடம், பால்குடம், பூங்கரகம் உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்வது வழக்கம். இதில் ஏராளமான பெண்களும் ஆண்களும் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனா்.
சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூர் பகுதியில் மனைவியின் தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீது 376 506 கீழ் 2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் இந்திரா நகர் காலனியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மகாலிங்கத்தை ராணுவத்தில் பணிபுரியும் அவரது மருமகன் நரேஷ்குமார் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நரேஷ்குமாருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவரது மனைவி சசிகலா தனது தந்தை மகாலிங்கத்தின் வீட்டில் இருந்துள்ளார். சசிகலாவை கொலை செய்யும் நோக்கில் வந்த நரேஷ்குமார் மகாலிங்கத்தை கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மகாலிங்கம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் பாரூர் போலீசார் தலைமறைவாக உள்ள நரேஷ்குமாரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் 21 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மாவட்டம் முழுவதும் 2997 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி முகாமில் மாவட்டம் முழுவதும் வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்ற உள்ள தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த பூலாங்குளம் கிராமத்தில் உள்ள கொய்யாத்தோப்பில் பிளாஸ்டிக் சாக்கில் கட்டப்பட்ட பெண் சடலத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கு சுமார் 40 வயது இருக்கும் எனவும் அவரது பெயர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற விவரம் தெரியவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலையுண்ட பெண்ணின் முகம் சிதைக்கப்பட்டு இருப்பதாகவும் உடலில் ஒரு சில இடங்களில் இரத்த காயம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ராப்பூசல் பகுதியைச் சேர்ந்தவர் உமா. இவர் திருச்சி தில்லை நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை விடுதியில் தங்கி வேலை செய்து வந்தார். குடும்பத்தாருக்கு திடீரென மருத்துவமனையில் உமா மயக்கமடைந்து விட்டதாகவும் நீங்கள் உடனடியாக வர வேண்டும் என்று தொலைபேசி அழைத்து வந்ததன் பேரில் உறவினர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தனர். மருத்துவமனை நிர்வாகம் உமா இறந்துவிட்டதாக கூறியுள்ளது. அதைத் தொடர்ந்து உமாவின் உடல் திருச்சி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. உமாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் வாக்காளர்கள் தாங்கள் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் விவிபேட் கருவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட ஆட்சியரும் நாகை மயிலாடுதுறை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரவீன் நாயர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா கலந்து கொண்டனர். இதில் வாக்குகளை உறுதி செய்யும் விவிபேட் கருவி எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்த விழிப்புணர்வும் புதிதாக வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக டெல்லியில் போராடும் விவசாயிகளின் போராட்டம் 100 நாட்கள் நிறைவு செய்த நிலையில் மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு அகில இந்திய அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் 40க்கும் மேற்பட்டோர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் காய்ந்து வரும் சம்பா பயிரை காப்பாற்ற கட்டளை மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி 2வது நாளாக காய்ந்த பயிருடன் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு மேட்டூரில் 100 அடிக்கு மேல் தொடர்ந்து தண்ணீர் இருப்பு இருந்தும் சாகுபடிக்காக காலதாமதமாகவே தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீரும் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதால் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் கருக தொடங்கிவிட்டது. எனவே கட்டளை மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் தண்ணீர் திறக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 18 பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும்
18 நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் ஹாலில் தெய்வ சிகாமணி, மாரப்ப கவுண்டர் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் தலைமையில் மகா பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை கொண்டுவரும் அரசை எதிர்க்கும் வகையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி திமுகவை வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதரிக்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாளை திருச்சிக்கு வரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாரதியார் யாது முறை அவரும் கேள்வி இந்த பாட்டை எழுதுனதான் இந்த பாட்டை எழுதுனது ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப விஷயம் தெரியல கபிலர் கண்ணதாசன் 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 இல்லை மறந்து போச்சு திருவள்ளுவர் 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 அவர்தான் அவர்தான் எங்க ஊர் பக்கத்தூர் தான் எனக்கு தெரியாது நான் வேற கலைஞர் பட்டுக்கோட்டை கபிலரா நல்ல பேர் இளங்க வடிகள் அதுவும் இல்லையா அவையா சொல்லுவது கே பி சுந்தரம் பாரதியார் சொன்ன பாரதியார் பாரதியார் இல்லை பாரதி எப்படி எழுத மாட்டாரு தெரியுதுல்ல சார் அப்புறம் எதுக்கு தெரியல நீங்க க்ளூவே பார்ட்னர் வந்து யார் ரஹ்மான் ஐயோ ஆமாங்க ஏ ரஹ்மானுங்க செம்மொழி பாட்டில் கேட்டிருந்தேன் ஆ படிச்சிருக்கேன் அது எப்பயுமே படிச்சிருக்கேன் இப்பெல்லாம் தமிழ் அங்கே படிக்க விடுறாங்களா இல்லை இங்கிலீஷ் தான் படிக்க விடுறாங்களா யோசிக்க வேண்டிய யோசிக்க கனியன் பூங்குன்றன் கனியன் பூங்குன்றனர் பூங்குன்றனர் கலியன் பூங்குன்றனர் கனியன் பூங்குன்றனர் காஞ்சிபுரம் அந்திரசன் மேல்நிலைப் பள்ளியில் ராணுவ வீரர்களின் மேன்மைமிகு தியாகங்களை உணர்த்தும் கண்காட்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர் இந்தியாவின் ராணுவ கிராமங்கள் பற்றிய குறிப்புகள் தியாகம் போற்றுவோம் பாடல் வெளியீடு போர் நினைவிடங்கள் பற்றிய குறிப்புகள் வாகா எல்லை உசைனிவாலா எல்லைகள் பற்றிய அரிய புகைப்படங்களை மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர் தமிழகமே தேர்தல் விழாக்கோலம் பூண்டுள்ள இந்த தருணத்தில் மதுரை அருகே மூன்று தலைமுறைகளாக அரசியல் கட்சிகள் மூலம் கிராம ஒற்றுமை சீர்குலைந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்சி கொடிகள் சின்னங்கள் தோரணங்களை புறக்கணித்து வருகிறது மதுரை அருகே உள்ள ஒத்தவீடு கிராமம் ஆனால் எங்களுக்குள்ள வேற்றுமை வரக்கூடாதுன்றக்காக இந்த அரசியல் சார்பில் வந்து இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக வேட்பாளரோ கட்சிக்காரர்களோ எல்லைக்கு வெளியே இருந்து எங்கள்கிட்ட வந்து கட்சியை கொடியிருக்கணும் அவன் வந்து கேட்டு போகலாம் மற்றபடி இன்னாரவன்னு எங்களுக்குள்ளே யாரும் எங்களை பேதவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட்டுக்கலாம் ஆனால் இன்னாருக்கு யாரையும் வற்புறுத்துறதில்ல ஏன்னா வேற்றுமையில் வந்து இந்த வகை தேர்தல்னால எங்களுக்குள்ளே இதாகிரும்ன்றக்காக நாங்கள் செய்யறல ஒத்த வீடு என்ற கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறைகளாக கட்சி கொடிகள் ஃப்ளக்ஸ் பேனர்கள் போன்றவை அமைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒத்தவீடு கிராமத்தில் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு வாழ்ந்த முன்னோர்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் கிராம ஒற்றுமை சீர்குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக கிராமத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவரொட்டிகள் ஃப்ளக்ஸ் பேனர்கள் அரசியல் கட்சி சமுதாய தலைவர்கள் படங்கள் வைப்பது ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர் தேர்தல் பிரச்சார காலங்களில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்
கட்சி கொடியுடன் ஊருக்குள் வர கிராம மக்கள் அனுமதிப்பதில்லை. வேட்பாளர் வந்தால் கூட நின்று ஒன்று வருவாங்க, ஆனால் அனைத்து மக்கள் வந்துடுவாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கட்சி இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. ஊர் பொதுவில் வரவேற்பு கொடுப்பான், வைப்பான், வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் அனைத்து வேட்பாளருக்கும் கட்சிக்கும் நாங்கள் வரவேற்பு கொடுப்போம். தங்கள் கிராமத்தை சேர்ந்த யாரும் வாக்குக்கு பணம் வாங்குவதில்லை எனவும், அதேபோல் தங்கள் கிராமத்தை சேர்ந்த யாரும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாக இருக்க மாட்டார்கள் எனவும் கூறுகின்றனர் இந்த கிராமத்தினர். இந்த கட்டுப்பாட்டை யாரும் மீறுவதில்லை எனவும், இந்த கட்டுப்பாடு தங்கள் கிராம இளம் தலைமுறையினருக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வருவதாகவும், ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக திகழும் தங்கள் கிராமத்தில் வாழ்வதை பெருமையாக கருதுவதாக நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர். ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழும் தங்கள் கிராமத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்தி, கடந்த சில ஆண்டுகளாக முறையாக நிறைவேற்றப்படாமல் உள்ள அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கொல்லிமலை தெம்பலம் அருகே சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியைச் சேர்ந்த 15 மேற்பட்டோர் கொல்லிமலைக்கு சுற்றுலா வந்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் சுற்றுலா வாகனமும் இருசக்கர வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த செந்தில்குமார் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கஜேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து வாழவந்தி நாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி திருச்சியில் தொடங்கியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணிகளை திருச்சி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அவசர தேவைகளுக்காக 20% இயந்திரங்கள் கூடுதலாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 49 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சியின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் April 6 கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் தேர்தல் மண்டல அலுவலர்களுக்கு வாக்கு இயந்திரத்தை எவ்வாறு கையாள்வது குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. தேர்தல் மண்டல அலுவலர்கள் மத்தியில் பேசிய அதிகாரிகள், கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் 49 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு இருப்பதாகவும், அந்த வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட அறிவுறுத்தினர். திரைப்பட நடிகை ஷாம்னா காசிம் மதுரை விமான நிலையம் பற்றி பேசியுள்ளதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. மதுரை விமான நிலையத்திற்கு சில நாட்களுக்கு முன் வருகை தந்த தென்னிந்திய திரைப்பட நடிகை ஷாம்னா காசிம் மதுரை விமான நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் துணிச்சலாக இருப்பதும், விமானத்தின் வளாகங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் சிறப்பாக உள்ளது என்றும், வளாகத்தின் உள்ளே சிறு கடைகள் இருப்பது சிறப்பாக உள்ளது என்று தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். திருவையாறு அரசு கல்லூரியில் 2 படித்து வந்த தஞ்சை மணக்கரம்பைச் சேர்ந்த ஆனஸ்டராஜ் மற்றும் டவுன் கரம்பைச் சேர்ந்த விஜய் இருவரும் தேர்வு எழுதிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு இருவரும் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து நடுக்காவேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு டிஜிபியாக பணியாற்றி வந்தவர் பெண் எஸ்பியிடம் தவறாக நடக்க முயன்றதாக அவர் மீது பெண் எஸ்பி புகார் அளித்தார். இதனையடுத்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினர். இதனை கண்ட அங்கிருந்த போலீசார் அதனை பிடுங்கி கொளுத்தி எறிந்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சற்று தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெங்களூரிலிருந்து பட்டுப்புடவை எடுக்க வந்த குடும்பத்திடமிருந்து 1,44,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்டதால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டுச்சேலை கடை உரிமையாளர்கள் பணம் கொண்டு வந்து பட்டுப்புடவைகளை கொள்முதல் செய்யும் நபர்களுக்கு அதிக அளவில் தள்ளுபடி வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் பணமாக கையில் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கும்பகோணத்தில் மாவட்ட பொதுக்குழு நடைபெற்றது. இப்பொதுக்குழுவில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஒருங்கிணைந்த பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு, பணி முடித்த ஆண்டுகளின் கணக்கின் அடிப்படையில் ஊதிய மாற்றம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வேளாண் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக்கோரி தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் 100 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய அரசு இதுவரை விவசாயிகளின் கோரிக்கை எதையும் ஏற்கவில்லை என கூறி விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் அதிகாரியிடம் முறையான அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருநங்கைகள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். காஞ்சிபுரத்தில் 100% வாக்களிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பச்சையப்பன் பள்ளியிலிருந்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் வாக்களிப்பது நமது ஒவ்வொரு குடிமகனின் கடமை உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பேரணியானது நகராட்சி அலுவலகம் எதிரிலுள்ள அறிஞர் அண்ணா அரங்கத்தில் முடிவுற்றது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சனப்பிரட்டி பகுதியில் கேசவன் என்பவர் வீட்டில் பள்ளிக் குழந்தைகளுக்கான நோட்டு மற்றும் புத்தகங்கள் கட்டுக்கட்டாக இருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த இடத்தில் சோதனை மேற்கொண்டதில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் புகைப்படம் அச்சிடப்பட்ட நோட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 3030 நோட்டுகளை அதிகாரிகள் அங்கிருந்து பறிமுதல் செய்துள்ளனர். இவை அனைத்தும் வாக்காளர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கும் வகையில் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தரமான சணல் கோணிப்பைகளை வழங்கி நெல்லின் கொள்முதல் அளவை அதிகரிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் கோவிலில் தொடங்கியுள்ள மாசிமக சிவராத்திரி திருவிழாவின் 3வது நாளான இன்று கோவில் நடைதிறப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று கெந்த மாதன பர்வர்தம் மண்டகப்படிக்கு சுவாமி அம்பாள் செல்வதை ஒட்டி காலை 6 மணி முதல் இரவு வரையிலும் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளில் நீராடவோ சாமி தரிசனம் செய்யவோ பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. பெண் காவல்துறை அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறப்பு டிஜிபியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மனுக்கு நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் 1000கணக்கானோர் அம்மனுக்கு பல்வேறு வகையான பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டனர். கரகாட்டம், குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காரைக்காலில் இருந்து வெளி மாநிலத்திற்கு பேருந்து மூலம் மதுபான பாட்டில்கள் கடத்த முயன்ற சீர்காழியைச் சேர்ந்த பெண்மணி கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வாகன சோதனையின் போது ஏராளமான மது பாட்டில்களை எடுத்து வந்த பெண்மணியை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வண்ணான்குடி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருடைய 4 வயது பெண் குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் குடிபோதையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த ராமநாதபுர போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவ படையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் 250 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வத்தலகுண்டில் துணை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையுடன் உள்ளூர் போலீசாரும் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணியில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் காவிரிபாலம் அருகே கேரளாவிலிருந்து நாமக்கல் நோக்கி வந்த முட்டை லாரியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 450,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனா்.